கட்சி தலைவர்கள் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, அது உங்களுக்கு வேற இடம் கொடுக்க போறாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல போறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் அட் த சேம் டைம் 193 பேர்ல வந்து 33 பேருக்குத்தான் புதியவர்களுக்கு வந்து கட்சி மாறி வந்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிதீஷ் பாண்டே அப்படின்னு பிஎஸ்பியை சேர்ந்த ஒருத்தர் இப்போ இட்ஸ் வெரி எர்லி டு சே, ஏன்னா வந்து ஒரு பாசிங் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் அட் த சேம் டைம் ஒரு சிஃபாலஜிஸ்டா பார்க்கும் போது இந்த தேர்தல் முடிகிற தருவாயில இருப்பாங்க. பட் இந்த தேர்தலை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி போய் கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த வாய்ப்பை பிஜேபி அழைப்பாங்க. ஒரு வாய்ப்பு அப்படின்னு பிஜேபி வரும்பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதினாறு மாநிலங்கள், கிட்டத்தட்ட 2 யூனியன் பிரதேசங்கள், 190 மேற்பட்ட வேட்பாளர்களை முதற்கட்ட வேட்பாளர்களாக பாஜக அறிவித்து விட்டது. அதுல பார்த்தோமே என்றால் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சிட்டிங் எம்பின்னு சொல்லப்படுற 30 மேற்பட்டோருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. அதுல ஒரு சில பேர் வந்து அரசியல் இருந்து விலகிறேன் அப்படிங்கிற காரணம் சொல்லி விலகிறாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் என் மேல ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு வருது, ஸோ அதனால நான் அந்த தேர்தலில் நிற்கல, அதை நிரூபிச்சுட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வெளியேறாங்க அந்த வேட்பாளர் பட்டியலேருந்து. கட்சி தாவலும் நடக்குது, கொடுக்கலன்னு வெளியில போறாங்க. இது இன்னும் தொடருமா? இது தொடர்ந்தால் ஏதேனும் அந்த மாதிரி, ஏன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் கொடுத்துருக்கனால வர சீக்வன்ஸா சார் இது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 195 பேர் சொல்றாங்க. அதுல 2 பேர் வந்து தன்னுடைய இதை வந்து வேண்டான்னு சொல்றாங்களே தவிர கட்சி மே தலைவர்கள் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, அதுங்களுக்கு வேற இடம் கொடுக்க போறாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல போறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் அட் த சேம் டைம் 193 பேர்ல வந்து 33 பேருக்குத்தான் அவங்க வந்து வாய்ப்புகளை மறுத்திருக்கிறாங்க. இதை தவிர 33 பேரை தவிர பல பேருக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஆகியிருக்காங்க. இப்ப சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல அவங்களே வந்து போட்டி எம்எல்ஏ ஆகி சிலர் மந்திரியாவும் ஆயிருக்காங்க, சில பேர் எம்எல்ஏவா தொடர்றாங்க, சில பேர் சபாநாயகர் ஆயிருக்காங்க. நரேந்திர தோமர் இவங்கெல்லாம் வந்து சபாநாயகர் ஆயிருக்காங்க. இது போன்ற விஷயங்களும் நடக்குது. இதுல என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்றாரு, நாட் ஒன்லி இந்த 33 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, மாநிலங்களவையில இருக்கிற பல பேரை வந்து எலெக்ஷன்ல போட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா சர்பானந்த சோனோவால், பூபேந்திர யாதவ் இது போன்றவர்கள், ஒவ்வொரு இப்ப ஜோதிராதித்ய சிந்தியா அவரும் மாநிலங்களவை உறுப்பினர் தான், சோ அவரும் வந்து போட்டி போடுறாரு. சோ அவங்களும் வந்து எல்லாரும் போட்டி போடணும் அப்படின்னு பிரதமர் நினைக்கிறார். இதை தவிர யங்ஸ்டர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதாவது ஆண்டனி, அவர் ஏ கே ஆண்டனியோட மகன் அனில் ஆண்டனி, அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள் பான்சுரி ஸ்வராஜ், அதுக்கப்புறம் பெரிய கல்வியாளரா இருக்கிற மேற்கு வங்கத்தை சேர்ந்த டாக்டர் அனிர்பான் கங்குலி, சோ இது போன்ற பலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா வெற்றி எங்கெங்கெல்லாம் சாத்தியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்கெங்கெல்லாம் புதியவர்களுக்கு வாய்ப்பு தேவையோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லது அவங்களுடைய பேட் ட்ராக் ரெக்கார்ட் அதன் அடிப்படையில வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. அது தவிர வந்து ஒரே தொகுதியில தொடர்ந்து அவர்களோ அவர்கள் குடும்பமோ அவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலா புதியவர்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதியவர்களுக்கு வந்து கட்சி மாறி வந்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிதீஷ் பாண்டே அப்படின்னு பிஎஸ்பியை சேர்ந்த ஒருத்தர் பிஜேபியில சேர்ந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பிஆர்எஸ் தெலுங்கானாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா பாக்குறேன். பட் பிஜேபியில இருந்து வெளியில யாரும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து மற்ற கட்சிக்கு போல இது வரைக்கும். பட் சில பேர் வந்து அரசியல் இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க, டாக்டர் ஹர்ஷவர்தன் ஓய்வு பெற்றிருக்காரு. சில பேர் வந்து இருக்கிற கட்சிகளுக்கு வந்து நாங்க ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து மீனாட்சி லேக்கி சொல்லியிருக்காங்க, பர்வேஷ் வர்மா சொல்லியிருக்காரு. சோ இது போன்ற பலர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து தொடர்ந்து இப்போ டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் வரும், சோ அதற்கு வந்து அவங்க தயாராவாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பார்ட்டி ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும், நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ராஜ்யவர்தன் ரத்தோர் வந்து 2014-19 வந்து அவரு மினிஸ்டரா இருந்தார், ஆனா 2019 அவர் மினிஸ்டராவே இல்லை, வெறும் எம்பியாவா தான் தொடர்ந்தார்.
நிறைய பேர் நினைச்சாங்க ஏன் அவருடைய அவருடைய பொட்டன்ஷியலை யாரும் யூஸ் பண்ணல அப்படிங்கிற போது 2018 ராஜஸ்தான் எலெக்ஷன்ல வந்து அவர் எம்எல்ஏ ஆக்கி அங்க மந்திரி ஆக்கி. சோ வாய்ப்புகளை வந்து ஒவ்வொரு முறையும் பிஜேபி ஏதாவது ஒரு முறையில் அவங்களுடைய டேலண்டை பார்த்து, ரெண்டாவது அவங்களுக்கு பொறுமை இருக்கா, அவங்க பவர் இல்லாம இருக்காங்களா, பவர் இல்லாம அவங்களால இருக்க முடியுதா அப்படிங்கறதெல்லாம் சோதிச்சு ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு மேல வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. சோ அதன் அடிப்படையில தான் நான் இதெல்லாம் நடக்குதுன்னு பாக்குறேன். ஓவரால் தி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சீம்ஸ் டு பி வெரி நைஸ். ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டியும் அவங்க கவர் பண்ணிருக்காங்க. குறிப்பாக வந்து கூட்டணிகள் இல்லாத மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள், அதை வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய லெவல்ல கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்களா இருக்கிற நீங்க வந்து மகாராஷ்டிராவா இருக்கலாம், பீகாரா இருக்கலாம், அல்லது வந்து கர்நாடகாவா இருக்கலாம், தமிழ்நாடா இருக்கலாம், ஒரு சில ஸ்டேட்ஸ் அது அவங்களுக்கு வந்து they have not given their list so far. பட் அதை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாத்திற்கும் கிட்டத்தட்ட அவங்க வந்து they have announced their list. சோ இன்னும் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ அடுத்த கூட்டம் நடைபெற போகிறதுன்னு கேள்விப்படுறோம். அதுல இன்னும் 100க்கு மேற்பட்ட வாய்ப்புகள் வேட்பாளர்கள் வந்து அனௌன்ஸ் ஆவாங்க நான் பாக்குறேன். சார், இந்த வேட்பாளர்கள் பட்டியலை தொடர்ந்து நீங்க சொன்னது போல அதுல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜோதிராதித்ய சிந்தியான்னு. முன்னர் காங்கிரஸ்ல இருந்தார், இப்போ வந்து அவர் வந்து இங்க பாஜகவில் இணைந்து பணியாற்றுகிறார். காங்கிரஸில் அவருக்கு எப்படிப்பட்ட தலைவர்னு நமக்கு தெரியும். பாஜகவில் வந்த பிறகு அவர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தானே அப்படின்னு ஒதுக்கி விடாம அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மோடி அவர்களுடன் இணைந்து நடக்கிறார். ஏர்போர்ட், அந்த நியூ ஏர்போர்ட் முனையம் எல்லாம் திறக்கும் போது அவருடன் இணைந்து நடக்கிறார். அப்புறம் மற்ற கட்சியிலிருந்து வந்த அந்த வேறுபாடு இல்லாமல் இந்த கட்சியுடன் ஒன்றி அவருக்கான ஒரு பொசிஷன், நீங்க சொல்ற மாதிரி வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கும் போது இது எப்படி சார் எடுத்துக்கிறது, பாஜகவை சார்ந்தவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? இன்ஃபேக்ட் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் வந்து காங்கிரஸை சேர்ந்தவராக இருக்கிறார். அவர் வந்து பிஜேபிக்கு வந்து வந்திருக்கிறது புதுசாக இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன்னா அந்த குடும்பம் அது வந்து பிஜேபி தொடர்பு இல்லாத குடும்பம் இல்லை. அவங்களுடைய பாட்டி ஜோதிராதித்ய சிந்தியாவுடைய பாட்டி, தந்தையின் தாயார் ராஜ்மாதா விஜயராஜ சிந்தியா, அவங்க பிஜேபி ஜனசங்கத்தை சேர்ந்தவர். அந்த பிஜேபியுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ல ஒருவர் ராஜ்மாதா சிந்தியாவை பொறுத்த வரைக்கும். அந்த பார்ட்டியுடைய பில்டப்புக்கு பணமே இல்லாத பொழுது தன்னுடைய தன்னிடம் இருந்த பணங்களையும் சொத்துக்களையுமே பார்ட்டிக்காக கொடுத்தவர் ராஜ்மாதா விஜயராஜ சிந்தியா. சோ அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர் ஜோதிராதித்ய சிந்தியா. அது தவிர அவருடைய தந்தை மாதவராவ் சிந்தியா காங்கிரஸுக்கு சென்று சேர்ந்தார். அங்குதான் அவர் கடைசி வரைக்கும் பணியாற்றினு அவர் இறக்கும் வரை அங்குதான் இருந்தார். பட் மாதவராவ் சிந்தியா ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஜனசங்கோட சப்போர்ட்லதான் அவர் முத முதல்ல அவர் வந்து வெற்றியே பெறுறார். சோ அவங்க ஃபேமிலிக்கு ஒண்ணு புதுசு கிடையாது பிஜேபியை பொறுத்தவரை. பிரதமர் மோடி எல்லாருடனும் சேர்ந்து பணியாற்றிருக்கிறார். ஈவன் ஜோதிராதித்ய சிந்தியாவோட அத்தை வசுந்தரா ராஜே சிந்தியா பிஜேபியை சேர்ந்தவர் தான். அவங்களுடைய இன்னொரு வசுந்தராவுடைய சிஸ்டர் யசோதரா ராஜே சிந்தியா, அவங்களும் பிஜேபியை சேர்ந்தவங்க தான். பட் ஃபேமிலி இஸ் நாட் நியூ டு பிஜேபி, அது ஒரு காரணம். ரெண்டாவது, ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பணம் தேவையே இல்லை. ஒரு பணத்துக்காக வந்தார், ஒரு பதவிக்காக வந்தார் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு ஐ டோன்ட் திங்க் சோ. அவருக்கு தேவை அங்கீகாரம். ஏன்னா ஹி இஸ் அ லேர்னட் பர்சன், அவர் வந்து ஹை டேலண்ட் உள்ள ஒரு மினிஸ்டர். சோ அப்படி ஒரு பர்சன், ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிற போது அவர் எதிர்பார்ப்பது அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை காங்கிரஸில் கொடுக்க மறுக்கும் பொழுது அங்கீகாரம் எங்கு கிடைக்குமோ, மரியாதை எங்க கிடைக்குமோ அதை நோக்கி அவர் போறார். சோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி வித் ஜோதிராதித்ய சிந்தியா, நீங்க பாக்கலாம் எவ்வளவோ டெக்னோக்ராட்ஸ், அதாவது கட்சிக்கு வெளியில் இருப்பவர்களுக்கு கூட மரியாதை கொடுத்து அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு கட்சி பிஜேபி. அஸ்வினி வைஷ்ணவ பாருங்க, ஹீஸ் அ டெக்னோக்ராட், அவர் கட்சியை சேர்ந்தவர் கிடையாது. அதே மாதிரி டாக்டர் ஜெய்சங்கர், ஹர்தீப் பூரி, இது போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க. சோ இவங்க யாருமே வந்து கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. சோ தேவர் பாட் ஃப்ரம் அவுட் சைட். ஜெனரல் வி கே சிங் இருக்காரு, சோ அவரும் வெளியே சேர்ந்து வெளியில அவருடைய ஒரு he is also from outside army background la endu varavar. So na edhukku ivlavu solren na, so like that doctors, technocrats, scientists, diplomats, lawyers, adhe ma idu pondra avargalukku மரியாதை கொடுத்து அவங்களுடைய டேலண்டை வந்து யூஸ் பண்ணி இந்த மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஜோதிராதித்ய சிந்தியா இங்க வந்து அவர் வந்து இங்க ஜெல்லாயி இங்க பர்ஃபார்ம் பண்றது வந்து ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயமா நான் பாக்கல. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, மீண்டும் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கான வாய்ப்புகள் எல்லாமே மறுக்கப்பட்ட போது பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஒரு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்னு அனைத்து ஊடகங்களும் சொல்லி
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ஊடகங்களுக்கு மேல சொல்லியாச்சு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆக போகுது, அப் டு 18% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகளுக்கான இடம் வந்து பிரகாசமா நல்லா ஓப்பனிங்கா இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம், வெற்றியை நோக்கி அவங்க நகரலாம் அப்படிங்கிற பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்புக்கான தொகுதிகள் எவை சார் தமிழ்நாட்டுல? இப்போ இட்ஸ் வெரி எர்லி டு சே, ஏன்னா வந்து ஒரு பாசிங் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், பட் அட் த சேம் டைம் ஒரு சிஃபாலஜிஸ்டா பார்க்கும் போது ஒரு ஒவ்வொரு தொகுதியில உள்ள வேட்பாளர்களை பார்க்கணும், போட்டியாளர்கள் யாராருங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்பதான் இன்னும் தமிழ்நாட்டிலேயே பிஜேபியோட வேட்பாளர்கள் அறிவிக்கப்படல, திமுக அதிமுகலயும் கூட்டணிகள் இன்னும் முடிவாகல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதியில பிஜேபி ஆள் நிறுத்துவாங்க, அந்த ஆளுடைய வேல்யூவை பொறுத்து, அதாவது கேண்டிடேட்டுடைய வேல்யூவை பொறுத்து அங்க ஓட்டுகள் மாறும். ஒரு பிரபலமான கேண்டிடேட்டை நிறுத்தினா ஓட்டுகள் ஜாஸ்தி வரும், அதே அறியப்படாத ஒரு அன்னோன் கேண்டிடேட்டை நிறுத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுகள் குறையும். சோ அவரை எதிர்த்து திமுக வேட்பாளரை நிறுத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டு கிடைக்கும், திமுக இல்லாம காங்கிரஸ் நிறுத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி சில ஓட்டுகள் இருக்கும். அண்ணா திமுகலையும் அதே மாதிரிதான், வேட்பாளர்களுடைய செல்வாக்கு அதை பொறுத்து இருக்கு. சோ இது போன்ற பல விஷயங்களை பொறுத்துதான் அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். இது வந்து ஒரு நார்மல் ஒரு இந்த அனாலிசிஸ்ல ஒரு நார்மலான விஷயம். பட் ஒரு குறிப்பாக பிஜேபியுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது தென் தமிழகத்திலும், மதுரைக்கு கீழே இருக்கிற தென் தமிழகத்திலும், கொங்கு மண்டலத்திலும், தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், இது போன்ற விஷயம், இந்த போன்ற இடங்கள்ல அவங்களுக்கு நல்ல ஃபைட்டிங் சான்சஸ் இருக்கு. வேட்பாளர்களை பொறுத்து அந்த ஃபைட்டிங் சான்ஸ் வின்னிங் சான்ஸ் ஆக போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்றது வந்து ஒரு 18%ங்கிறாங்க, சில பேர் 20%ங்கிறாங்க. இது வந்து ஒரு அன்டெஸ்டட் கிரவுண்ட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் 2-3% தான் அவங்க அசம்பிளி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க. இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 5% வரைக்கும் போயிருக்காங்க. பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அதோடைய வீச்சு எந்த அளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அதே நேரத்துல கேம்பெயினிங் எந்த அளவு இருக்கு, எதிரணியில இருக்கிறவங்க எந்த அளவு கேம்பெயின் பண்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 4 முனை போட்டி, திமுக, அண்ணா திமுக, பாஜக அண்ட் நாம் தமிழர், இந்த மாதிரி ஒரு 4 முனை போட்டி. ஏன்னா 4 பேரும் தான் எல்லா இடத்துலயும் வேட்பாளர்களை நிறுத்த போறாங்க. சோ ஒவ்வொருத்தர் எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போறாங்க. இப்ப பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்ல எவ்வளவு ஓட்டு விழப்போகுது, டெல்டால எவ்வளவு ஓட்டு விழப்போகுது, அங்கேயும் இரட்டை இலக்க தாங்கிட போறாங்களா இல்ல சிங்கிள் டிஜிட்டோட இருக்க போறாங்களா, கொங்கு தென் மாவட்டங்கள்ல 20% தாண்ட போறாங்களா இல்ல அதுக்கு கீழே வர போறாங்களா, இது போன்ற பல விஷயங்களை பார்க்க வேண்டியது. சோ ஓவரால வந்து பிஜேபிஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர் வெரி குட். ஏன்னா போன தடவை வந்து ரொம்ப கம்மியா தான் ஓட் வாங்கியிருந்தாங்க, அவங்க ஒரு சீரியஸ் பிளேயராகவே இல்லை. இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாருமே அவங்க வந்து ஒரு நோட்டாக்கும் கீழே உள்ள ஒரு கட்சியினும், 2% கட்சியினும் அவங்க வந்து மார்க் பண்ணாங்க. இந்த தடவை அந்த நிலைமை இருக்காது. பிஜேபி தன்னுடைய தலையை தூக்கி உயர்த்தி சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, வளர்ந்த கட்சி அப்படிங்கறத வந்து பெருமையா சொல்லக்கூடிய காலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு இட் வில் பி அ குட் பெர்ஃபார்மன்ஸ், ஓட்டு சதவீதத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டுகள் எந்த அளவு வருங்கிறத பொறுத்திருந்து பாக்கணும். சோ அப்போ பிஜேபி வந்து கண்டிப்பா இந்த திராவிட கட்சிகளுக்கான ஒரு அல்டர்னேட் ஃபோர்ஸா மக்கள் மனசுல பதிஞ்சிருப்பாங்க இல்லையா இந்த தேர்தல் முடியற தருவாயில? இந்த தேர்தல் முடியற தருவாயில இருப்பாங்க. பட் இந்த தேர்தலை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி போய் கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த வாய்ப்பை பிஜேபி அழைப்பாங்க. ஒரு வாய்ப்பு அப்படின்னு பிஜேபி வரும்பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அது ஒரு மெசேஜ் ஃப்ரம் த பீப்புள். திமுக அண்ணா திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்கள், திமுகவுக்கு சரியான மாற்று பிஜேபி தான் என்று நினைப்பவர்கள், தேசியவாதத்தை அண்ணா திமுகவை விட சிறந்ததாக பிஜேபி தான் எடுத்து செல்லும் அப்படின்னு நினைக்கிறவர்கள், நல்ல தலைவர்கள் வந்து பிஜேபியில தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. திரும்ப அந்த நம்பிக்கையை குலைத்து திரும்ப இன்னொரு ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக ஏடிஎம்கே போதும் அப்படின்னு போய் நின்றுட்டா திரும்பி இந்த ஓட்ஸ் கோர்ஸ் குறைஞ்சு போயிடும். சோ ஒரு மெசேஜ்ங்கிறது மக்கள் ஒரு முறை கொடுப்பாங்க, அந்த மெசேஜை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது அந்த கட்சியுடைய ஒரு பொறுப்பு. திரும்பி ஷார்ட் டேர்ம் கெயின் போதும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைத்தால் பிஜேபியின் சரிவு தொடங்கும். அது இல்லாம இந்த 2024ல கிடைக்கிற ஒரு ஆதரவு தளத்தை அடிப்படையாக வைத்து மேற்கொண்டு ஃபியூச்சர்ல அவங்க எடுத்துட்டு போறது பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி கையில் இருக்கிறது. சார் ரொம்ப நன்றி சார், இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம், தேங்க்யூ சார்.